வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மணி வ்ளாக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ரீசெண்டாக ஐபேட் ஏர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கான ஒரு கேஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேஸ் வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேக் கேஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த இது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோகா பிராண்ட் அந்த பிராண்டில் வாங்கியிருந்தேன். மோகா பிராண்டோட கேஸ். இட் காஸ்ட் மீ அரவுண்ட் 700 ருபீஸ் ஆக்சுவலாக. வந்து ஓகே ஃபைன். இது பார்த்தீங்கன்னா ஒரு புக் டைப் ஆஃப் கேஸ் மாதிரியே இருக்கும். ஐபேட் ஃபோருக்கு 10.9 இன்ச்சஸ் அந்த வேரியண்ட்டோட பேக் கவர் கேஸ். இது இது வந்து இது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்கு. நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த க்ரீனுக்கு மேட்சிங்காக ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு க்ரீன் கலர் அவைலபிலிட்டியில் இல்லை, ஆனால் மாடலில் இருந்தது அவைலபிலிட்டியில் இல்லை. அதனால நான் ப்ரௌன் கலர் போனேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஒரு கேன்வாஸ் டைப் ஆஃப் ஃபினிஷ் இருக்குது இந்த பேக் கேஸில். நம்ம ஐபேடை வந்து இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சாலிடாக தான் இருக்குது பில்டு பார்த்திங்கன்னா, செம சாலிடாக இருக்குது. கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் இந்த ஸ்லாண்டிங் மவுண்ட்டுக்காக இந்த வேரியஸ் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சு பார்க்கலாம், இப்படி வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 700 ருபீஸ் ஆகுது. நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி இது வந்து இந்த கேமரா பார்த்திங்கன்னா, இது ஐபேட் ப்ரோக்கும் இதே மாதிரி ஒரு இது தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஐபேடை ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம், நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். டச் ஐடிக்கான கேப்பு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் அண்டு இது வந்து இது மைக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். அண்ட் சைடில் மட்டும்தான் இப்போ நமக்கு இருக்கிற சேலஞ்ச். ஏன்னா இங்கே வந்து நம்ம பென்சில் அட்டாச் பண்ண முடியாது. இந்த கேஸில் பென்சில் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ பென்சில் வந்து தனியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னோடய கேஸ் பார்த்திங்கன்னா, நான் பென்சில் வந்து தனியாக வாங்கியிருக்கேன், ஒரு தேர்ட் பார்ட்டி பென்சில். அதுக்கும் தனியாக பவுச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதிலே ஸ்டோர் பண்ணிக்குவேன், அதிலே வச்சுக்குவேன். அதனால் நான் வந்து தனியாக பென்சில் வச்ச கேஸுக்கு வந்து நான் போகல. அதனால் ஒரு வீடியோ வச்சு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்லேயே வச்சு பார்க்கலாம், நீங்கள் இந்த பொசிஷன்லேயும் வச்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே நிற்கும், உங்களுக்கு எந்த இதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி வச்சுட்டு இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு பொசிஷன் வேணாம் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். கேஸ் வந்து நல்லா இருக்குங்க. 700 ருபீஸுக்கு ஒர்த்து அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த கேஸ் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக கிடைக்குமே தவிர, இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் டைப் ஆஃப் இது கிடைக்காது. பார்க்கறதுக்கு ஒரு புக்கு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரி மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல ஒரு டைரி மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி நமக்கு டேப். ஸோ அதான் இந்த நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி, இது வந்து ஐபேட் ப்ரோக்கு உண்டான ஒரு கேப்பு. இங்கே வந்து சென்சார் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கேமரா வந்து இது வந்து ஒரு ஜென்ரிக்கான டிசைன் போல் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குங்க பில்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐபேடோட கேமிங் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, அண்ட் கேமரா ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மணி வ்ளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும், ஒரு தட்டி தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட் பிளாகில் உங்களை சந்திக்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாச் ஆயிடுச்சு. Let's go, click, clap, click, clap.